முந்திரி முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வணக்கிடுங்க. முந்திரி மேல வறுத்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க.
நெய் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுக்கோங்க. தண்ணி சக்கர கலர் பவுடர் நமக்கு தேவைன்னா அந்த கலர் வர வரையும் பவுடர் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மொட்டை மாடி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அல்வா செஞ்சிருக்கோம். சீர்ஸ் பாருங்க, இப்படி நல்லா ரெட் கலர்ல பங்கமா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெய் வாசம்
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லாம் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனை அமைச்சிருங்க. அப்போதான் நான் வீடியோ போட போட அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே இருக்கும். பை பை.